ஹாய் கைஸ். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு சிடிஎஃப் இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் டீம் ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏன்னா இது ஒரு பிகினர் டு இன்டர்மீடியட் சிடிஎஃப் இது. ஸோ நான் வந்து இந்த சேலஞ்சஸ் வந்து பிகினர் லெவலில் இருக்குது, அதாவது பிகினர் டு இன்டர்மீடியட் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக போடலான்ட்டு நான் மட்டும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் சால்வ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு ஜியோபடி டைப் சிடிஎஃப். வெப் செக்ஷன் இருக்குது, வெப்பில் நாலு இருந்துச்சு. ஃபாரன்சிக் செக்ஷன் இருக்குது, அப்புறம் பைனரி எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது முழுக்க முழுக்க பஃபர் ஓவர் ஃப்ளோ, இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் வல்னரபிலிட்டிஸ் இருக்கிற பைனரிஸ் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப பேசிக் தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரல் ஸ்கில்ஸ், அதாவது லினக்ஸ் கமாண்ட்ஸை வச்சு சால்வ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்ஸு. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா நாலு சேலஞ்ச் இருக்குது. இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல, ஏன்னா இது வந்து ஜாவா மேலே வச்சுருந்துச்சு. எனக்கு ஜாவா வந்து பிடிக்காது, ஸோ நான் இதை சால்வ் பண்ணல. அப்புறம் ரிவர்சிங் எனக்கு வராது, ஸோ அதனால் சால்வ் பண்ணல. கிரிப்டோகிராஃபியில் ஒரு இதுவும் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இருந்தாலும் இது பேசிக் பிகினர் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஃபைவ் சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெப் சேலஞ்சஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட் சேலஞ்ச் வந்து பிங்க் பேண்தர் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, ராகுல் லவ்ஸ் பிங்க் பேண்தர், ஹீ மேட் எ வெப்சைட் அப்படின்னு. ஸோ இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இது சோர்ஸ் கோட் பார்க்கலாம். கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணால் சோர்ஸ் கோட் வரும். ஸோ இந்த சோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடில் வந்து ஃப்ளாக் இருக்குது. யுவர் ஃப்ளாக் இஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து இங்கே போட்டேன்னா ஃப்ளாக் வந்து அக்செப்ட் ஆகிட்டு கரெக்ட் அப்படின்னு வரும். இப்போது ஃப்ளாக் வந்து சப்மிட் பண்ண முடியாது, ஏன்னா சிடிஎஃப் முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான பேசிக் சேலஞ்ச் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸ்குபிடு. ஸோ இங்கே டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரா லவ்ஸ் டு வாட்ச் ஸ்குபிடு. So that she made a website about it. She also added a clicker game which looks impossible. Can you use your inspector skills? So inspector வச்சு தான் நம்ம வந்து இந்த சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூபிடூ மேலே இருக்கிற சில இமேஜஸ் இருக்குது. ஸோ இங்கே கேம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கேம் இங்கே பார்த்தா கெட் சம் 10 மில்லியன் கிளிக்ஸ் அண்ட் ரிவீல் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஃப்ளாக் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக 10 மில்லியன் கிளிக்ஸ் வந்து சாத்தியமே இல்லை நம்ம 1 by 1 கிளிக் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒரு கிளிக்கை கிளிக் பண்ணுறதுக்கே 1 செகண்ட் தேவைப்படுது. 10 மில்லியன் கிளிக்ஸ் வந்து ஒரு சாத்தியமே இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் மீ இங்கே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட் இதோடைய கோட் வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன. ஸோ நெட்ஒர்க்கு போனீங்கன்னா சோர்ஸஸில் கேம் டாட் எஸ்டிஎம்ல இருக்கு. ஸோ இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை, நெக்ஸ்ட்டு ஆனிமேஷன் ஜேஎஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் கிளிக் இருக்கு. ஸோ இந்த மவுஸ் கிளிக் எங்கேருந்து வருதுன்னா, இங்கேருந்து நம்ம கால் பண்ணுறோம். அதாவது இந்த பட்டனு கிளிக் மீ அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணால் மவுஸ் கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது சைடில் போயிடுது, ஏன்னா அவன் வந்து ஆன் மவுஸ் அவர் ஃபங்க்ஷனில் அதை வந்து மூவ் பண்ணிடுறான். ஸோ இதை டிசேபிள் பண்ணிவிட்டால் நம்மளால் கிளிக் பண்ண முடியும், ஆனால் நம்ம 10 மில்லியன் கிளிக்ஸ் கிளிக் பண்ணோம். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மவுஸ் கிளிக் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணுன்னா, சில சமயம் பெரிய பெரிய சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேரியபிள் இல்லை ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து மவுஸ் கிளிக் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு காட்டிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அங்கே போகிறோம். ஸோ கரெக்டாக இங்கே இருக்கோம். நான் வந்து இங்கே வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ பிரேக் பாயிண்ட்னா ஒரு டீபக்கிங், இந்த லைனில் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆன் மவுஸ் அவர் இல்லைன்னா மவுஸ் கிளிக் ஃபங்க்ஷனை நானே கால் பண்ணலாம். ஸோ கன்சோலுக்கு போயிட்டு மவுஸ் கிளிக் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிடுச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் கவுண்ட் வந்து ஒன்னுன்னு இருக்கு. ஸோ கிளிக் கவுண்ட் வந்து கம்பேர் பண்ணுறான் இந்த நம்பர், அதாவது இத்தனை கிளிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு. ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு கிளிக் கவுண்ட்டை வந்து அப்டேட் பண்ணிடுறேன் கன்சோலில். கிளிக் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 அப்படி போட்டுறேன். ஸோ இப்படி போட்ட உடனே கிளிக் கவுண்ட் வந்து அப்டேட் ஆகிடுது. ஸோ சோர்சஸில் போய் பார்த்தோன்னா கிளிக் கவுண்டோடைய வேரியபிள் வந்து வேல்யூ வந்து அப்டேட் நம்ம கொடுத்த அப்டேட்டட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை நான் ப்ளே பண்ணுறதுக்கு பதில் நான் ரெசியூம் கொடுத்துட்றேன். ஸோ ரெசியூம் கொடுத்துட்ட உடனே அந்த கண்டிஷனுக்கு வரும். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடும், அதாவது இந்த நம்பர் வந்து பிக்கர் தென் 10 மில்லியன். ஸோ எலிமெண்ட்ஸில் போயிட்டு என்ன நடக்குமோ அது வந்து நடக்கும். ஸோ நான் வந்து இதை அப்படியே ப்ளே பண்ணுறேன், அதாவது கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்துருச்சு, NACTF. ஸோ இதுதான் ஃப்ளாகு. ஸோ இப்படித்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லூப் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஜாவா ஸ்கிரிப்ட் சேலஞ்ச் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டர் ஸ்லாப் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சேலஞ்ச் அது. ஸோ இங்கே வந்து லிங்க் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் இருக்குது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபீல்டு இருக்குது. நான் வந்து அட்மின் அட்மின் கொடுக்குறேன். யூஸ்வலாக இருந்தால் ஒரு வெப்சைட் லாகின் இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி காமன் பாஸ்வேர்ட்ஸ் வந்து கொடுப்போம், அட்மின் அட்மின் இல்லை அட்மின் பாஸ்வேர்ட். இந்த மாதிரி காமன் கேசஸ் ஆன உடனே நம்ம வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட் வச்சுருப்போம், யூசருக்கு ஒரு வேர்ட் லிஸ்ட்டு, பாஸ்வேர்டுக்கு ஒரு வேர்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் இங்கே பார்த்தோம்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் குவரி இங்கே காட்டுது, அதாவது எஸ்கியூஎல் குவரி காட்டுது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம், இந்த ஃபீல்டானால் இன்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வேணும்னா இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அட்மின் அந்த சிங்கிள் கோட்ஸ் இருக்க குவரியில் நான் இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் கோட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு ஆர் கண்டிஷன் கொடுத்துட்டு 1 = 1 அப்படின்னு ட்ரூ கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். ட்ரூ கண்டிஷன் கொடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் தி குவரியை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், அதாவது இந்த பாஸ்வேர்ட் செக் வந்து நடக்காது. ஸோ எப்படி கொடுத்துற உடனே ஃப்ளாக் வந்து நம்மளுக்கு வருது, இன்ஜெக்ஷன் ஆர் சேஃப் அப்படின்னு. ஸோ இந்த ஃப்ளாகை வந்து அங்கே போடலாம். ஸோ இது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், ரொம்ப பேசிக்கான எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அது. நெக்ஸ்ட் வந்து சிசிஎம் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து ஒரு குக்கீஸை வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க, சால்வ் பண்ண வேண்டிய சேலஞ்ச் இது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது, கவுண்ட் டவுன் இருக்குது, ஃப்ளாக் இருக்குது. ஆக்சுவலாக இதை சால்வ் பண்ணோன்னா ஒரு எடிட் திஸ் குக்கி அப்படின்னு குரோம்க்கு ஒரு ஃபேமஸான எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணணும். அது இங்கே இருக்குது, நான் அதை இன்காக்னேட்டோலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். Settings, extensions. So, edit this cookie வந்து எனக்கு இன்காக்னேட்டோலையும் வேணும். ஸோ அதுக்கு வந்து அலோ இன் இன்காக்னேட்டோ. ஸோ இது கொடுத்தோன்னா இன்காக்னேட்டோ மோடில் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்காக்னேட்டோவில் இருக்கு. ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஹோம் இருக்குது, கவுண்ட் டவுன் இருக்குது. கவுண்ட் டவுனில் கவுண்ட் டவுன் டு எண்ட் ஆஃப் NACTF. ஆக்சுவலாக இது முடிஞ்சு 10 நாள் ஆகுது. ஃப்ளாக் ஃப்ளாக் ஓப்பன் பண்ணால் குட் நாட் ஃபைண்ட் செஷன் குக்கி அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு குக்கியை வந்து எதிர்பார்க்குது. ஸோ கரண்ட்லி என்னென்ன குக்கீஸ் இருக்குதுன்னு இந்த எக்ஸ்டென்ஷனில் பார்த்தா குக்கீஸே கிடையாது. ஆனால் கவுண்ட் டவுனுக்கு வந்து பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் குக்கி இருக்குது. ஸோ நான் வேறு ஒன்றும் பண்ணல, இந்த குக்கியை காப்பி பண்ணி அந்த பர்டிகுலர் ஃப்ளாக் டாட் PHP-க்கு வந்து பேஸ்ட் பண்ணோம், இல்லைனா இந்த பாத்தை வந்து மாடிஃபை பண்ணாலே போதும். ஸோ இதை நான் மாடிஃபை பண்ணுறேன். இப்படி மாடிஃபை பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் குக்கி வந்து எல்லா யூஆர்எல்ஸ்க்கும், அதாவது இந்த டொமைனில் இருக்கிற எல்லா யூஆர்எல்ஸ்க்கும், ஃப்ளாக் டாட் PHP HTML ஆர் இதுக்குள்ளே இருக்கிற எந்த யூஆர்எல்ஸும், அட்மின்னாக இருக்கட்டும், எந்த டைரக்டரியானா இருக்கட்டும், அந்த டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த குக்கி வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த டொமைனுக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல் பார்த்துக்க மட்டும் தான் இந்த குக்கியை வந்து அப்ளை ஆகும். நான் வந்து எல்லா ஃபைல் பார்த்துக்க அப்ளை ஆகணும்னா இதை வந்து இதை எடுத்துகிட்டு நான் சேவ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்படி நான் சேவ் பண்ணேன்னா ஹோமுக்கு போய் பார்த்தேன்னா இங்கேயும் குக்கி இருக்கும், ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிற மாதிரி நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃப்ளாகுக்கு போனோன்னா ஃப்ளாக் வந்து இங்கே இருக்குது, குக்கீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோன்னா
இங்கே வந்து செஷன் குக்கி இல்லைன்னு அப்படின்னு இருந்துச்சு, இப்போ வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்து வந்து மாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ எல்லா யுஆர்ஐக்கும் இந்த குக்கி வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த சேலஞ்சை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ வெப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்சிக் செக்ஷனு. ஃபஸ்ட்டு வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அவெஞ்சர் அப்படின்னு ஒரு சேலஞ்சு. ஸோ இந்த ஃபைலை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொன்னாலே இது ஒரு ஸ்டெக்னோகிராஃபி சேலஞ்சு. ஸோ இது ஒரு இமேஜ் ஃபைல் இது. ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது டேட்டாவை வந்து ஒரு இமேஜில் வந்து ஹைட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து எல்எஸ்பி ஸ்டெக்னோகிராஃபி. ஸோ இது வந்து டீகோட் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் டூலே இருக்குது ஆன்லைனில். ஸோ எல்எஸ்பி. ஸோ இதுதான் அந்த ஃபைலு, டவுன்லோட் பண்ண ஃபைலு. ஸோ இதை நான் வந்து ஃபைல் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் டேட்டா. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹாக்கையோட இமேஜ் இருக்குது. ஸோ இதை நான் ஸ்ட்ரிங்ஸ் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு எல்எஸ்பி ஸ்டெக்னோகிராஃபி இருக்கக்கூடிய மெத்தட் தான். ஸோ ஸ்டைல் சக்ஸ் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ இங்கே வந்து டீகோடுக்கு போயிட்டு அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணோன்னா, டீகோட் கொடுத்தோன்னா, ஸோ அதுக்குள்ளே ஒழிச்சு வச்ச டேட்டா எதுவாக இருந்தாலும் அது வந்து வந்துடும். ஸோ இது தான் ஃப்ளாக் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெட்டா மீம் அப்படின்னு ஒரு சேலஞ்சு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளாகை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைலில் வந்து. ஸோ இதை வந்து என்னென்னு பார்க்கலாம். இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ சிடி மெட்டா மீம். ஸோ இங்கே வந்து அந்த மெட்டா மீம் மெட்டா டேட்டா அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது ஒரு பிடிஎஃப் ஃபைலு. ஸோ மெட்டா இது வந்து என்ன ஃபைலுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட். இது வந்து இதோடைய வெர்ஷன் வந்து 1.7. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டிஜி ஓப்பன் மெட்டா மீம். ஸோ இங்கே வந்து ஃப்ளாக் ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் பிடிஎஃப் டாக்குமெண்ட்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே வந்து ஃப்ளாக் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ பிடிஎஃப் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இந்த பிடிஎஃபை வச்சு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஃபாரன்சிக்ஸில். ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டாவை வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம், எங்கே வச்சாலும் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து கரப்ட் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு சேலஞ்சஸ்க்கு ரொம்ப யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு சேலஞ்சை வந்து பார்க்கலாம். மை ஹியர் ஹர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நான் கரண்ட்லி என்னோடய காலியில் வந்து சால்வ் பண்ணேன் இது. ஸோ இந்த இமேஜ் வந்து அப்படியே நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அந்த டூல் நான் இன்ஸ்டால் பண்ணோம், ஆடியோசிட்டி அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இது வந்து ஒரு ஆடியோ எடிட்டிங் டூல். யூஸ்வலாக இந்த யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆடியோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபைலில் வந்து ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும், ஒரு ஆடியோ ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஆடியோ ஃபைலில் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்தா ஒரு மார்ஸ் கோடு வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. மார்ஸ் கோட் இது டாட் அண்ட் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாட் அண்ட் டேஷெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மார்ஸ் கோட் டீ கோடுன்னு. ஸோ அந்த வெப்சைட் போயிட்டு இந்த மார்ஸ் கோடு அப்ளை பண்ணால் ஃப்ளாக் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்ஜிப் மீ. ஸோ அன்ஜிப் மீ வந்து 3 ஜிப் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ நான் இதான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜிப் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ இதை நான் வந்து அன்ஜிப் பண்ண ட்ரை பண்ணேன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியாது, நான் எது கொடுத்தாலும் இன்கரெக்டாக தான் வரும். ஸோ யூஸ்வலாக ரொம்ப காமன் மெத்தட் ஜிப் ஃபைல்ஸை கிராக் பண்ணுறதுக்கு எஃப்ரக் ஜிப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அதாவது டிக்ஷனரி, டிஎன்ஆ டிக்ஷனரி, பிஎன்ஆ டிக்ஷனரியில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ யூ வந்து அன்ஜிப் பண்ணணும் ஒன்று. ஸோ டிக்ஷனரி வந்து நான் ராக்கியோ யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து கிராக் பண்ணலாம் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஃபோன் ஒன்று வந்திருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து டிக்ஷனரி. ஸோ அதே மாதிரி ஜிப் 2
ஃபைலோடைய பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ராக் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜிப் த்ரீ உடைய பாஸ்வேர்டு வந்து டாக் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஜிப் ஃபைலில் வந்து க்ராக் பண்ணலாம் எஃப் க்ராக் ஜிப்பை வச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அன்ஜிப் பண்ண போகிறோம், அன்ஜிப் ஜிப் ஒன் டாட் ஜிப். ஸோ ஜிப் ஒன் டாட் ஜிப்போடைய பாஸ்வேர்டு வந்து டிக்ஷனரி. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்ஜிப் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேட்டிங்னு இருக்குது, ஆர்டிஎஃப் ஃபைல் வந்து அன்ஜிப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து கேட் பண்ணுறேன், ஜிப் ஒன் டாட் ஆர்டிஎஃப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சிடிஎஃப் ஃப்ளாக் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் தான். ஸோ அதே மாதிரி ஜிப் டூ ஜிப் த்ரீக்கு அப்ளை பண்ணோன்னா செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டும் வந்துடும். ஸோ இதை நான் உங்களுக்கு கொடுறேன். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து கெலன்ஸ் ப்ரோக்கன் ஃபைல் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல், இது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டவுன்லோடுக்கு. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சிடி கெலன் ப்ரோக்கன் ஃபைல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபைலு. ஸோ ஃபைல் கெலன் ப்ரோக்கன் ஃபைல். ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்னு ரெக்கக்னைஸ் ஆகலை, ஆனால் டேட்டா அப்படின்னு ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபைல் வந்து எப்படி ரெக்கக்னைஸ் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், மேஜிக் நம்பரை வச்சு தான். ஸோ இந்த மேஜிக் நம்பரை வச்சு தான் ஒரு ஃபைல் வந்து பிடிஎஃபாக ஜேபிஜியா இல்லை பிஎன்ஜியான்னு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிஹெக்ஸ் அப்படிங்கிற டூலில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜிஹெக்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோடைய மேஜிக் நம்பர் என்னென்ன ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 31, 25, 33 இருக்குது. ஸோ பிடிஎஃப் ஃபைல் யூஸ்வலாக 25 அப்புறம் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து விம்ல எடிட் பண்ணலாம். ஜிஹெக்ஸில் எடிட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் கொடுக்கணும். அதே நான் விம்ல எடிட் பண்ணால் தேவை இருக்காது. ஸோ அதனால் நான் விம்ல எடிட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, நான் ஸ்டார்டிங்கில் மாடுலஸ் பிடிஎஃப் இப்படி ஒரு ஹைஃபன். ஸோ இதுதான், ஸோ இது தான் மேஜிக் நம்பர் பிடிஎஃப் ஃபைல்ஸ்க்கு. நான் ப்ரீவியஸ் சிடிஎஃப் வீடியோவில் ஜிஐஎஃப் அப்படின்னு ஒரு மேஜிக் நம்பர் யூஸ் பண்ணேன், அதாவது மேஜிக் வேர்ட். ஒரு ஜேபிஜி ஃபைல்ஸ் இல்லை பிஎன்ஜி ஃபைல்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஜிஐஎஃப் அப்படின்னு இருக்கணும். ஸோ அதே மாதிரி பிடிஎஃப்க்கு வந்து மாடுலஸ் பிடிஎஃப் 1.3 இல்லை அதோடைய வெர்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் கெலன்ஸ் ப்ரோக்கன் ஃபைல் இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு ரெக்கக்னைஸ் ஆகுது, ஏன்னா மேஜிக் நம்பர் இப்போ கரெக்டாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து டேட்டான்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணலாம். கெலன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பிடிஎஃப் கரெக்டட் பிடிஎஃபை நம்ம வந்து சரி பண்ண முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். ஸோ கெலன்ஸ் பிடிஎஃப் சாண்ட்விச் அப்படின்னு இருக்குது, இதுவும் ஒரு பிடிஎஃப் சேலஞ்ச் தான். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பிடிஎஃபை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலுக்குள்ளே இன்னொரு பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்காங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் அடோப்பில் ஓப்பன் பண்ணாலும் தெரியாது, ஏன்னா இது ஒரு கரப்டட் ஃபைல் இது. ஸோ இது எப்படி விஷுவலைஸ் பண்ணோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் எடுத்து இன்னொரு பாக்ஸ்க்குள்ளே போட்ட மாதிரி. ஸோ இதை நம்ம வந்து மேனுவலாக தான் எடிட் பண்ண முடியும். ஸோ கிளன் ப்ரோக்கன் ஃபைல் டூ, கிளன் ப்ரோக்கன் ஃபைல் டூ. ஸோ இங்கே வந்து அந்த ஃபைல் இருக்கு, மெல்டட் ஃபைல்னு. ஸோ இதை வந்து ஃபைல் வந்து பார்க்கலாம். கரெக்டாக பிடிஎஃப் டாக்குமெண்ட் வெர்ஷன் 1.3 ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து விம்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் பிடிஎஃப் 1.3 கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் எங்கே முடியுதுன்னா மாடுலஸ் மாடுலஸ் இஓஎஃப் அதாவது எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் ஃபைல் என்ன இருந்துச்சுன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் எண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி மாடுலஸ் பிடிஎஃப் அதோடைய ஹைஃபன் வெர்ஷன் இருந்துச்சுன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இடையில வந்து இன்னொரு பிடிஎஃப் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இதோடைய சிக்னேச்சர் வந்து இடையில எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைண்ட் பண்ணி பார்த்தா இந்த லைனில் இங்கே இருக்குது, அதாவது இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் பிடிஎஃப் 1.3 இருக்குது. அதே மாதிரி எண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம், மாடுலஸ் மாடுலஸ் இஓஎஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஹீட் பாட்டம் அப்படின்னு இருக்குது, அதாவது பாட்டமில் ஒரு இஓஎஃப் இருக்குது. நான் நெக்ஸ்ட் இஓஎஃப் எங்கே இருக்குன்னு பார்த்தா இடையிலையும் எங்கேயோ ஒன்று இருக்குது.
ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை இன்னொரு பிடிஎஃப்பில் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. ஸோ XDG ஓப்பன் மெல்டட் ஃபைல் டாட் பிடிஎஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்திருக்கு, ஏன்னா மேலேருந்து கரெக்டாக பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகுது, ஆனால் இடையில வந்து இன்னொரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்ததால் இதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த ஃப்ளாகை நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கினேன். அப்புறமா மேலே இருக்கிற பகுதியை வந்து நான் வந்து இப்போ டிலீட் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு இப்போது செகண்ட் பார்ட் வந்து வேணும். ஸோ இந்த இடத்துல இருக்க செகண்ட் பார்ட்டு, ஸோ மேலே இருக்கிற பகுதியை டிலீட் பண்ண போகிறேன். டிலீட் பண்ணியாச்சு. அப்புறம் இஓஎஃப் அப்புறமா இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ண போகிறேன். மொலஸ் மொலஸ் இஓஎஃப் பாட்டமில் இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்கிறது தான் இந்த பகுதியோட எண்டிங். ஸோ இங்கேருந்து கீழே எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ண போகிறேன். ஸோ டிலீட் பண்ணியாச்சு, இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணால் செகண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்படி தான் ஒரு ரெண்டு பிடிஎஃப் ஃபைல் மர்ஜ்டு பிடிஎஃபை நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் இமேஜ். ஸோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ளாக் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கு. இவங்க வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல். யூஸ்வலாக நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணோன்னா ஐஎஸ்ஓ ஃபைலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காலி உபுண்டு எல்லாமே ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ். ஸோ இந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டிஸ்க் இமேஜ் தான். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக மவுண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ ஃபைல் சிஸ்டம் இமேஜ். ஸோ அதை டவுன்லோட் பண்ணால் இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து கன்ஜிப் ஃபைல். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், கன்ஜிப் எப் சிஸ்டம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இது வந்து என்ன ஃபைல் அப்படின்னு பார்க்குறதுக்கு எஃப்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து பார்த்தோம்னா டாஸ் எம்பிஆர் பூட் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு விண்டோஸோடைய இமேஜ் பேக்கப் இது. ஸோ எஃப் டிஸ்க் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் இது. எஃப் டிஸ்க் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னா மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, டிஸ்க் பார்ட்டிஷன் என்ன இருக்குது. ஸோ ஒரு டிஸ்க் ஃபைல் எடுத்துக்கினீங்கன்னா, அதாவது உங்கள் ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கினீங்கன்னா நிறையா பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. சி ட்ரைவ் இருக்குது, டி ட்ரைவ் இருக்குது, என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் செக்டர்ஸாக இருக்கும். அதாவது ஒரு டிஸ்கில், ஹார்ட் டிஸ்கில் வந்து செக்டர் வைஸாக தான் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 512 KB அந்த கணக்கில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணோம்னா ஐஃபன் எல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம், டிஸ்பிளே பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு. ஸோ அதாவது இந்த ஐஎஸ்ஓ ஃபைல்லேருந்து என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நான் அதை வந்து செக்டர்ஸில் வந்து பார்க்கணும், செக்டர்ஸ் கணக்கில். ஸோ அதுக்கு நான் வந்து எஃப் டிஸ்க் ஐஃபன் எல் ஐஃபன் யூ. ஸோ இப்படி கொடுத்தான்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் வந்து 512 bytes, டிவைஸ் நேம் வந்து எஃப் சிஸ்டம் எஃப்எஸ் இமேஜ் டாட் ஐஎஸ்ஓ, பூட் ஸ்டார்ட் வந்து 1, ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் ஸ்டார்ட் ஆகுது, எண்டு வந்து 8191. ஸோ செக்டர்ஸ் வந்து 8191 செக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் வந்து மவுண்ட் பண்ணணும். ஸோ மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மவுண்ட் லொக்கேஷனில் ஒரு டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். நான் வந்து டெம்ப் அப்படின்னு ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மவுண்ட் பண்ணோன்னா ஐஃபோன் ஓ ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஐஃபோன் ஓ வந்து ஆப்ஷன்ஸ், மவுண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். என்ன ஆப்ஷன் கொடுக்குறோன்னா லூப் கொடுக்குறோம். ஆஃப்செட் வந்து அங்கே என்ன ஆஃப்செட் இருந்துச்சோ அதை வந்து நீங்கள் கொடுக்குறோம், 512 ஆர். அப்புறம் எஃப்எஸ் இமேஜ் அண்ட் மவுண்ட் டெம்ப். ஸோ யூஸ்வலாக நீங்கள் மவுண்ட் ஐஃபோன் ஓ ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சூடோ பர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ இப்போ வந்து மவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் எல்எஸ் டெம்ப் பண்ணேன்னா அந்த டைரக்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் ஃப்ளாக் டாட் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபைண்ட் மவுண்ட் டெம்ப் நேம்
ஸ்லாக் டாட் டெக்ஸ்ட் இப்படி கொடுத்தேன்னா அந்த லொக்கேஷன் வந்துடுது. ஸோ அதை நான் அப்படியே கேட் பண்ணி பார்த்துக்கிறேன். கேட் ஸோ இதுதான் ஃப்ளாகு. ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனல் சேலஞ்ச் வந்து ஃபைல் ரிகவரி. ஸோ இங்கே வந்து அவங்க வந்து ஒரு ஃபைல் ரிகவரி டாட் ஐஎஸ்ஓ டாட் கன்சிப் ஃபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கன்சிப் ஃபைல் ரிகவரி, ஸோ இது கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக நான் விண்டோஸில் இருந்தால் ஃபைல் ரிகவரிக்கு இந்த ESUS டேட்டா ரிகவரி டூல் இருக்குது. ஸோ அதை வச்சு டிலீட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் ரிகவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோப்சி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து ரிகவர் பண்ணலாம். லினக்ஸில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டூல் வந்து ஃபோர்மோஸ்ட். ஃபோர்மோஸ்ட்க்கு அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டிலீட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கேருந்து இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு லொக்கேஷனில் அவுட்புட் டைரக்டரியில் வந்து சேவ் பண்ணிவிடும். ஸோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎன்ஜி ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் பிஎன்ஜி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ளாக் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃபாரன்சிக்ஸும் அப்புறம் நார்மல் வெப் சேலஞ்சஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற சேலஞ்சஸ் வந்து அடுத்த பகுதியில் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ். Thank you.